பதினெட்டு வயசு கிலோவில் வாங்க கதைங்க. சந்திரனில் ரெண்டு வச்சா, சந்திரனில் ரெண்டு வச்சா, இல்ல இல்ல யாரை யாரும் பதறாதீங்க. ரெண்டு வச்சா அப்படின்னா வந்து கண்ணை தான் வந்து சொல்றாங்க. சந்திரனில் ரெண்டு வச்சா அப்படின்னா அதை வந்து கண்ணை மென்ஷன் பண்றாங்க. ஆனா இதுவும் வந்து சில பேர் வந்து டபுள் மீனிங்கா எடுத்துப்பீங்க, எடுத்து இருப்பீங்க. சந்திரனில் ரெண்டு வச்சா இருக்குமோ? இல்ல இல்ல அப்பாடா, ஒரிஜினல் டபுள் மீனிங் வந்து இருக்கு, பாப்போமா. தெத்துப்பள்ளு ஓரத்துல உச்சி கொட்டும் நேரத்துல, உச்சி கொட்டும் நேரத்துல பட்டுன்னு பாத்தியே, பாத்தியே உச்ச கட்டம் தொட்டவளே, உச்ச கட்டம் தொட்டவளே. ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீ பட்டுன்னு தொட்டவளே, அதாவது பட்டுன்னு பார்த்த உடனே வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து சிம்பாலிக்கா இந்த பாட்டோட லிரிக் ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆப்வியஸா விவேக் தான். என்னோட ஸோ உங்களோட விசஸ் அதுக்கப்புறம் உங்களோட பிளஸ்ஸிங் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதனால கமெண்ட் பாக்ஸில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். பார்ப்போமா, போவோமா, லெட்ஸ் ஸ்டார்ட். இதுலேயும் டபுள் மீனிங்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிங்க அப்படின்னா இருக்கு. ஊ அழக வரைகிற கையில், கரையிற மயில அமுதத்தை தெளிச்சானே. இல்ல புரியல, அமுதத்தை தெளிச்சானே. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ராஷ்மிகாவை வரையிற கையில, கரையிற மயில அமுதத்தை தெளிச்சானே. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. இதை எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? எத்தனை பேர் இந்த பாட்டை பார்த்துட்டு அமுதத்தை தெளிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீ என்ன கேட்ட? மேபி இந்த பாட்டு எழுதின விவேக் சார் வந்து ராஷ்மிகா மந்தனோட ஃபேன்ஸ்க்காக வந்து இந்த லைன்ஸை வந்து டெடிகேட் பண்ணிருப்பார் நினைக்கிறேன். எல்லாரும் ரசிச்சு பார்த்த இந்த சாங்கோட மூமெண்ட் அப்படின்னா அது இதுதான். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. அதாவது இன்பம் பெறும் இருவர் கண்ணுக்கும் வெண்ணிலவு ஒன்றே அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வெண்ணிலவு கிடையாது, தேன்நிலவு. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம ஊரே அவளை பார்த்தா அவ எண்ணம் மட்டும் நம்ப மாட்ட. ஒரே ஒரு பீப் சவுண்டு தான் இந்த சாங்கோட டோட்டல் மீனிங்கும் வந்து க்ளோஸ். ஊரே அவளை பார்த்தா அவ எண்ணம் மட்டும். இல்ல இனிமே இந்த சாங்க கேட்கும் போதெல்லாம் இந்த பீப் சவுண்ட் தானடா ஞாபகம் வரும். என்னடாச்சு அப்ப எண்ணம்? குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? அடுத்த பார்க்க போற சாங் வந்து இதுதான். மழை கொண்டு கவிதை தீட்டினார். ஒரு பெண்ணை எப்படிலாம் வர்ணிக்க முடியுமோ அப்படிலாம் அந்த பாட்டு வரிகள்ல வந்து வர்ணிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கம்பன் சொல்ல வந்து கூச்சம் கொண்டு, ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓர் ஓமை நீ, எழுதா ஓர் உவமை நீ அப்படின்ற அழகான வரிகள் மூலமாலாம் அந்த பாட்டுல வந்து பெண்ணை வந்து வர்ணிச்சிருப்பாங்க. ஆனா இதே பாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில டபுள் மீனிங் லைன்ஸ் வந்து சொருகி விட்டுருப்பாங்க. பாப்போமா என்ன சொல்ற. அதுவும் கவிதையால வந்து அப்படியே கவர் பண்ணிருப்பாங்க. அருவி கால்கள் கொண்டு, அருவி கால்கள் கொண்டு, அதாவது அவங்களோட காலை வந்து நீங்க அருவியா நினைச்சுக்கங்க. அப்புறம் ஓடை இடை என்றாகி அப்படின்னா இடுப்ப வந்து நீங்க ஓடையா வந்து நினைச்சுக்கங்க.
கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய், அதாவது அவனோட மார்பகத்தை வந்து கடலா வந்து நீங்க வந்து நினைச்சுக்கணும். ஓகேவா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கால் வந்து அருவியா, இடுப்பு வந்து ஓடையா, நெஞ்சம் வந்து கடலாம். ஓகே, இப்ப நம்ம ஹீரோ வந்து இத வச்சு என்ன சிம்பாலிக்கா சொல்ல வராரு அப்படின்றத வந்து பாருங்க. கடலில் மீனாக நானாக ஆடையிடு. ஓ, மீனா நீங்க ஆனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அலைகள் மீதேறி. அலைகள் மீதேறி அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அலைகள் அப்படின்னா அந்த பொண்ணோட கால், அதாவது நம்ம சீதா மகாலட்சுமி இருக்காங்களே அவங்களோட கால் மேல இவங்க வந்து ஏறி ஏறி மார்பில் நீந்த வீடு. மார்பில் நீந்த வீடு. இதுக்கு மேல என்ன சொல்றது? அதாவது ஒரு பொண்ண வந்து படுக்க வச்சு கால்ல இருந்து இடையிலிருந்து மார்பு வரைக்கும் வந்து முத்தம் கொடுத்துட்டு வர்றதான் வந்து சிம்பாலிக்கா வந்து சொல்றாங்க. மார்பில் கைய கூட ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இல்ல, இதை கூட விடுங்க, அன்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லா வந்து இந்த வாத்தி படத்துல அடியாதி சாங் இருக்கும்ல, அதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, Flashback. கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் ஜோடி சேர்ந்த. இல்ல, இதுதாங்க நடந்தது. அதாவது ஒரு நெட்வொர்க் எரர்னால ஒரு சாங்கோட டோட்டல் மீனிங் வந்து மாறி அது வேற மாதிரி சாங்கா வந்து கன்வே ஆயிடுது. இல்ல, இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்க. எனக்கு நிறைய சாங் நடந்திருக்கு, அதுல ஒன் ஆஃப் த சாங் வந்து இது. Brother, it's not a joke, brother. It's not a joke. முதல் முத்தம் அது இதயம் திறக்கின்ற. ஆரம்பமே வந்து அசத்தலா இருக்கா? ஆடை இல்லாத முழு நிலாவா? நிலா என்னைக்கு ஆடை போட்டுருக்கு? விட்டா ஜட்டி போட்டு பேண்ட் போட்டு அந்த மாதிரிலாம் வரிகள் எழுதிருவீங்க போலயே. உயிர் முழுதும் திரட்டி, உயிர் முழுவதும் திரட்டி திரட்டி இதழ் மீது தீ மூட்டியே, இதழ் மீது தீ மூட்டியே. ஓகே ஓகே, அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. அனைத்திடவே அழுத்தேன் உன் இதழில் தேன் கொட்டியே. அனைத்திடவே அழுத்தேன் உன் இதழில் தேன் கொட்டியே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இத நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அடுத்த பக்கம் போறது காப்பான் படத்துல வர இந்த சாங். இந்த சாங் தான் வந்து அடுத்த டபுள் மீனிங் இருக்கு, அதாவது அடுத்த வரியிலே வந்து இருக்கு. அடி குத்தி நிக்கும் முன்னழகு முட்டுது கீரியா. I am very sorry, இதுதான் அந்த பாட்டோட வரி. இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, ஓபனா வந்து மீனிங் வந்து புரியும். புரியல? ஸ்மார்ட் பாய் சார். இல்ல, இதெல்லாம் எப்படி நம்ம சூர்யா சார் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, அவர் ஆடுற டான்ஸ்லயே வந்து தெரியும். எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஆக்சுவலா அந்த படத்துல தீவிரவாதி கிட்ட இருந்து மோகன்லால காப்பாத்துற ஒரு காப்பானா நம்ம சூர்யா வந்து இருப்பாப்ல. ஆனா இவர் பண்ற வேலையை கொஞ்சம் பாருங்க. ஊருக்குள்ள தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்றத கண்காணிக்கிறத விட்டுட்டு தலைவர் எதை கண்காணிச்சிருக்காரு அப்படின்றத பாருங்க. எழுதிட்டாப்ல. சின்ன
கண்ணு மூழி சிரிப்புல ஓகே அடுத்து கண்ணுக்குழி மடிப்புல அதாவது மார்கமடை கண்ணுக்குழி மடிப்புல அதாவது கண் சுருங்கி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க போல அடுத்து அடி மேல இன்பங்களை எடுத்துக்கணுமா அப்படி என்ன அது ஒரு இன்பம் ஏய் என்னடா இது வசனமே புரியல மடி மேல படுத்து இன்பம் காணும் போது கண்ணுக்குழி சுருங்கி கண்ணு விழி சிரிச்சு இன்னும் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா அடுத்த வரிகள் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கும் மடி மேல படுத்துக்கிட்டு இன்பம் காணும் போது பத்து விரல் சொடக்கல அப்படின்னும் போது வந்து ஒன்னும் சொல்றதுக்குல புரியாதவங்களுக்கு புரியாது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சு தெளிய வைக்க முடியாது எனக்கு இன்னொரு நல்ல விடைபெறுவது